ஹாய் அரஞ்சு பிளட்ஸ், வெல்கம் டு ராகேஷ் ஜெனி 2.0. டே 53 எபிசோடோட ஸ்டார்டிங்ல அக்ஷயா கூட உட்காந்துட்டு நம்ம நிக்ஸான் பாட்டு படிச்சுட்டு இருந்தாரு. அது பொறுக்காத நம்ம டைட்டில் வின்னர் அங்கிருந்து வந்து, ஏய் இங்க வா, ஏதோ பொட்டி பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு அவரோட பர்த்டே கேக்க வெட்டுறதுக்காக விஷயத்த சொல்லாம கூட்டு போறாராமா. நம்ம நிக்ஸனும் அது தெரியாத மாதிரியே நடிக்கிறாராமா. அப்புறம் கூப்பிட்டு போய் கேக்கலாம் வெட்டினதுக்கு அப்புறம் நம்ம தினேஷ் ஏதாவது ஸ்கோர் பண்ணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருந்திருக்காரு. அப்புறம் ஒன்ஸ் அப்பான டைம் நம்ம நிக்ஸன் கேட்டிருக்காரு போல இருக்கு, எனக்கு ஒரு நாள் கேப்டன் ஆகணும், அப்படி ஆனா இதெல்லாம் பண்ணணும் இப்படின்லாம் பேசுறது மைண்ட்ல வச்சுக்கிட்டு, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் உனக்கு கேப்டன் பதவி தரேன், ஒரு நாள் முதல்வர் மாதிரி, சோ நீ நினைச்சதெல்லாம் செய்யலாம். உதாரணத்துக்கு உனக்கு என்ன டிஷ் வேணும்னு நினைக்கிறியோ அதையே முடிவு பண்ணி போர்டுல எழுதி போடலாம். அப்புறம் நாளைக்கு உன்னை எல்லாரும் கேப்டன் கேப்டன் தான் கூப்பிடுவாங்க. இதுதான் என்னோட கிஃப்ட் அப்படினு சொல்லி கொடுத்தாரு. அந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு வெளிய வந்த நிக்ஸன் ஐஷுவை நினைச்சு ஃபீல் பண்ணி வெளிய வந்து உட்கார்ந்துட்டு இருக்கறப்போ நம்ம மாயான்கோ இந்த பீஸ் எப்படியாவது கோத்துறணும் அப்படினு இந்த அம்மா தனியா ஒரு பிளான போட்டு, நிக்ஸன் நீ கேப்டன் ஆயிட்டே, அதனால நீ நினைச்சா முடிவு பண்ணலாம், கோகோ பவுடரும் மில்க்கும் சக்கரையும் போட்டு நம்ம எல்லாரும் குடிக்கலாம், எப்படி ஐடியா அப்படின்னு கோத்துட அந்த பீஸ் உசார் ஆயிடுச்சு. இல்லக்கா, அந்த மனுஷன் என்ன நம்பி ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்கான், ஒருவேளை நானே உண்மையான கேப்டனா இருந்து அப்ப நீ இதெல்லாம் கேட்டிருந்தானா, பிக் பாஸ் எல்லாம் ஒரு ஆளு அப்படின்னு அந்தாலும் உதறி விட்டு நான் என்ன வேணா செஞ்சிருப்பேன், ஆனா இப்ப அதை செய்ய என் மனம் மறுக்கிறது, அதனால அதெல்லாம் போட்டு தர முடியாது அப்படின்னு மாயாவை கட் பண்ணி விட்டார் பொழைக்க தெரிஞ்ச புள்ள. அதே சமயம் நீங்க இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும், நம்ம நிக்ஸன் தினேஷோட லெப்ட் ஹேண்டும் கூட, அதனால கூட அண்ணனுக்கு விசுவாசமா இருக்கலாம். அப்ப ரைட் ஹேண்ட் யாருன்னு கேக்குறீங்களா, நம்ம மணி என் ரவீனா தான். நான் நம்பர் 1. நெக்ஸ்ட் ஷாப்பிங் ரீபேமெண்ட் டாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. அதுல தோத்தாங்க அப்படின்னா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் முடிவு பண்ணி அடுத்த வார எவிக்ஷனுக்கு ஒருத்தர் டைரக்டா இங்க இருந்து நாமினேட் பண்ணலாம். இதை கேட்ட உடனே விஷ்ணுவோட ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன வந்துச்சு தெரியுமா, அப்போ கேப்டனை நாமினேட் பண்ணலாமா அப்படின்றதுதான். அங்கேயே தெரிஞ்சு போச்சு, இவங்க எல்லாம் கூட்டுக்கலவாணி வேலை பண்ணி இந்த டாஸ்க்ல தோத்துட்டு தினேஷ குத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி தினேஷையும் குத்தி விட்டாங்க. சோ நம்மளால டைரக்டாவே அடுத்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்ல வந்துட்டாரு. பட் இந்த பிளான் விஷ்ணுவால தான் எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆனா அதுதான் கிடையாது. இந்த பிளானுக்கு புள்ளியார் சுழி போட்டது நம்ம பூர்ணிமா. அந்த பீஸ் விஷ்ணுவை ஏத்தி விட நம்ம விஷ்ணு இவருக்கு அகைன்ஸ்டா ஆல் சேர்க்க ஆரம்பிச்சார். இந்த டாஸ்க் நம்ம தோத்தாதான் இந்த பீஸ வெளியே தள்ள முடியும், அதனால என்ன பண்றீங்க, எல்லாரும் தோத்துறீங்க அப்படின்னு சொல்லி ஸ்மால் பாஸ் வீட்டுல இருக்க ஆளுங்க எல்லாரையும் அவர் பக்கம் சேர்த்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் டீம்ல இருந்து 2-3 பேர் சேர்த்தாரு. விஷ்ணு கேட்டுக்கிட்ட மாதிரி யாருமே அந்த பால பேஸ்கெட்டுக்குள்ள போடல, ஆனா ஒரு 2-3 பேர் மட்டும் கரெக்டா போட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம தலைவர் இந்த மாதிரி ஒரு பிளான போடாம இருந்தாவே கன்ஃபார்மா ஒரு பால் உள்ள வந்திருக்காது, எப்படியும் தோத்துருப்பாங்க. எதுக்கு அதுக்கு வேற ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு, அதுலயும் முக்கியமா நம்ம மாயா இருக்காங்களே, லாஸ்ட் 2 weeks தினேஷுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே பேசிட்டு கண்டிப்பா தினேஷுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த டாஸ்க் ஜெயிச்சு கொடுத்து விஷ்ணுவோட பிளான முறியடிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த பீஸ் பால் எப்படி தெரியுமா போச்சு, ரிவர்ஸ்ல போடுது. அப்பதான் தெரிஞ்சு நீ என்னதான் தினேஷுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே சீனை போட்டாலும் உருண்டாலும் பிறண்டாலும் அது அதுதான் அப்படின்ற மாதிரி உண்மையான ஃபேஸ் வெளியே வந்துச்சு. அது என்னன்னா, நான் சும்மா சைலண்டா இருப்பேன், கொஞ்சம் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுவேன் அண்ட் என்னோட நெகட்டிவ் ஷேட காட்ட மாட்டேன், இது மாதிரி இருக்கிறப்போ மத்த பீஸுங்கெல்லாம் வெளியே போயிடும், நானும் வில்லன் ஆக மாட்டேன் அப்படி இப்படின்னு 80 தாக்கு பிடிச்சிடலாம், அதுக்கப்புறம் என்னோட ரியல் ஃபேஸ் காமிக்கலாம் இப்படின்றதுதான் மாஸ்டர் பிளான்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. அண்ட் இந்த லிஸ்ட்ட தினேஷ் நம்ம ஃப்ரெண்டா கேக்கணும் இல்ல ஃப்ரெண்டு மாதிரியாவது நடிக்கணும் இப்படிலாம் ட்ரை பண்ணாங்க, ஆனா அம்மனி இந்த இடத்துல மாட்டிக்கிட்டாங்க. பட் நாமினேஷன்ல குத்துறப்போ மனசுல என்ன பாயிண்ட் தோணுச்சோ அதை சொல்லாம, இவர் ரவீனான் மணியை சேவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு, எப்ப பார்த்தாலும் அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் இவரை நாமினேட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டாங்க. அண்ட் ஏற்கனவே விஷ்ணு பிளான் போட்டிருந்த மாதிரி கிட்டத்தட்ட 7 ஹவுஸ்மேட்ஸ் தினேஷை தான் குத்துனாங்க. இதன் மூலமாக அந்த பீஸ் டைரக்டா நாமினேஷன் லிஸ்ட்ல போயிடுச்சு. இப்ப நம்மால் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, ரைட்டு, இதே மாதிரிதான் பிரதீப் எல்லாரும் ஒண்ணு கூடி குத்துனாங்க, இதனால அவருக்கு வெளியே நிறைய ஃபேன்ஸ் கிரியேட் ஆனாங்க, அதே மாதிரி நமக்கு இன்னும் ஃபேன் பேஸ் வெளியே ஜாஸ்தியா இருக்கும் இப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. கட்சியில பார்த்தா வெளியில இருக்கிற நம்ம ஆளுங்க இந்த பீஸுக்கு ஒரு அடமொழி வச்சு கூப்பிட்டு இருக்காங்க, கன்னிங் தினேஷ் கன்னிங் தினேஷ்னு. அவங்க எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நம்ம எல்லாரும் பாடி ஷேம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எத்தனையோ வீடியோஸ்ல பாத்திருப்போம், எத்தனையோ பேர் சொல்லியும் கேட்டிருப்போம். அப்படி இருக்கிறப்போ அவரை கன்னிங் தினேஷ்னு சொல்லி பாடி ஷேம் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. எனது பாடி ஷேமிங்கா, கன்னிங் தினேஷ்னு சொன்னதுல என்ன பாடி ஷேமிங்க அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமா, அவர் கண்ணு பெருசா இருக்கிறதுனால தான் அவரை பார்த்து கன்னிங் தினேஷ்னு சொல்றீங்க, அப்போ அது பாடி ஷேமிங்ல தானே வரும். சொன்னாங்க அப்படின்னு மாயாவை சொன்னதை சொல்லி விட்டாரு. அதெல்லாம் விடுங்க, இந்த கருமாந்திரம் பிடிச்ச கேள்வியை இவ்வளவு சீக்கிரட்டா என்ன டேஷி கேட்கணும். பூர்ணிமா விட்டு நைட் 11 பக்கத்துல உட்காந்து லைட் ஆஃப் பண்ண உடனே ஒரு ரொமான்டிக் மூட் வரும் தெரியுமா, அந்த டைம்ல விஷ்ணு மாயாவை அந்த ஸ்டார் டாஸ்க்ல குத்த சொன்னது ரவீனா தானா அப்படின்னு கொஞ்சி கொஞ்சி பேச சொல்லியிருந்தா ஈஸியா அந்த பீஸ் வளரிருக்கும். அதுக்கே இவ்வளவு மாஸ்டர் பிளான் எல்லாம் போடுதுங்கன்னு தெரியல, உழைக்க தெரியாத கேர்ள்ஸ். ஆமா,
மறந்தே போச்சுடா. நெக்ஸ்ட் நாமினேட் ஆன தினேஷ் தன்னோட ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துட்டு இருந்தார். அப்ப சுத்தி உட்காந்துருந்தவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் இந்த மாதிரி பண்றதே ஸ்ட்ரிக்டா இருக்கு, ஹெட் மாஸ்டர் மாதிரி நடந்துக்கிறேன் இப்படிலாம் சொல்றாங்களே, இவங்க ஜாலி டைப்பாவே இருக்கட்டும், நான் ஸ்ட்ரிக்டா இருக்க மாதிரி நினைச்சே நான் ஒதுக்குறதாவே இருக்கட்டும், அப்படி ஒரு ஃபோரம்ல ஒரு சில மேட்டர்லாம் ஒரு சிலர் அன்வான்டா கொண்டு வந்து இந்த ஷோவை யூஸ் பண்ணிட்டு ஒரு சில விஷயத்த மக்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியான வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே, அப்ப அதெல்லாம் எந்த லிஸ்ட்ல வரும் அப்படின்னு சொல்லி விச்சுமாவ குத்துறாரு. அதுக்கு நம்ம கூல் சுரேஷும் கரெக்டுவா அப்படின்னு எப்பவும் போல ஆமா சாமி போட்டுட்டு இருக்காரு. மணி என் ரவினா யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நமக்கே தெரியும். ஆனா சைடுல நம்ம அர்ச்சனா உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்க இதை ஃபுல்லா வேடிக்கை மட்டும் தான் பாத்துட்டு இருந்தாங்க தவிர்த்து தன்னோட ஒப்பீனியன் எதுவுமே எடுத்து வைக்கல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் சீன்ஸ் தள்ளி பாத்தீங்கன்னா விச்சுமா சொல்லிட்டு இருந்தாங்க விஷ்ணு கிட்ட, நம்ம தினேஷ நாமினேட் பண்ணோம்ல அதுல அர்ச்சனாக்கே இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது, அவதான் தினேஷ பத்தி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு இருந்தா, அப்படி இருக்கிறப்போ எதுக்காக இப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்பதான் நம்ம அர்ச்சனா அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க வெளியில. அது எப்படி அவங்க கேட்கிற கேள்விக்கு இவங்க கரெக்டா இங்க விளக்கம் கொடுக்குறாங்க? ஒருவேளை ஸ்கிரிப்டா இருக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலா நம்ம தினேஷ் கேட்டார் நீங்க என்ன குத்தல அப்படின்ட்டு. அதுக்கு என்ன காரணம் கொடுத்தாங்க அப்படின்னா, ஏங்க இந்த நாமினேஷன் எதுக்கு, இது வரைக்கும் யார் லிஸ்ட்ல வரலையோ அவங்க பேர் தானே குத்தணும், அதை விட்டு எதுக்கு சம்பந்தமே இல்லாம உங்க பேர் குத்தினாங்கன்னு தெரியல. அப்படி இல்லைங்க, அடுத்த வாரத்திலயும் நான் கேப்டன் ஆயிடக்கூடாது அப்படின்றதுனால குத்தினாங்க அப்படின்னு இவர் சொன்னாரு. உங்களை கேப்டன் ஆக்க கூடாது அப்படின்னு நினைச்சிருந்தா கேப்டன்சி டாஸ்க்கு ஒஸ்ட் பர்ஃபார்மர் பெஸ்ட் பர்ஃபார்மர்னு கேட்பாங்க தெரியுமா, அப்போ உங்க பேர் ஒஸ்ட் பர்ஃபார்மர்லயோ இல்ல பெஸ்ட்ல கொடுக்காம இருந்தாலும் போதும், அதுக்கே இங்க கொத்து விடணும் அப்படின்னு கேட்டாங்க. இதை கேட்டு நம்ம தினேஷ் இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. எங்கடா கத்துக்கிட்டீங்க இந்த ஆக்டிங்? அவர் எவ்வளவு மனிதாபிமானமா பேசிட்டு இருக்காரு, வைக்காம உன் பேர் எப்படி உள்ள வரும் அப்படின்ற ஒரு கேள்வியை கூட கேட்டார். ஆனா ரவீனாவும் சரி மணியும் சரி நல்லா இருக்கே அப்புறம் ஓ இப்படின்னு கூல் சுரேஷ்க்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு ஆமாசாமி போட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் ரவீனா ஒரு ஸ்டெப் மேல போய் பக்கத்துல இருக்கிற கிளாஸ்ல பார்த்து வாவ் அப்படின்னு அவங்க மூஞ்சி அவங்களே பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. வண்டியில உட்காந்து யார் கூட பேசிட்டு இருக்கீங்க? என் கூட நானே பேசி எனக்கு நானே தைரியம் சொல்லிக்கிட்டு எதை பார்த்து கண்ணாடியில் என் முகத்தை பார்த்து. நெக்ஸ்ட் நம்ம பூனியம்மாக்கு வெள்ளிக்கிழமை நெருங்கிச்சுனாவே ஃபர்ஸ்ட் வர்ற பயம் என்ன, ஐயோ வீக்கெண்ட் வந்துச்சே நம்ம ஏதாவது தப்பு பண்ணோமா ஏதாவது கேள்வி கேட்பாரா அப்படின்னு ஒரு பயம் வரும் பாத்தீங்களா, அந்த பயம் வந்துச்சு. ஏங்க நம்ம பாட்டு தினேஷுக்காக இன்ஸ்டா பேசிட்டோம், நம்ம என்ன பண்ணாலும் இந்த சார்வால் நம்மள குத்துவாரு, என்னங்க பண்றதே அப்படின்னு கேட்க, ஏங்க தினேஷ பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் தாங்க, ஆனா அவர் இப்ப குத்திட கூடாது, ஆட விட்டு குத்திருக்கணும், ஆனா உங்க பேச்செல்லாம் கேட்டு நான் குத்திட்டேன் அப்படின்னு மாயா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம பூர்ணிமாவும், ஏங்க எனக்கும் அவர் குத்தணும்னா கிடையாது, என்ன பொறுத்த வரைக்கும் அவர் கேப்டன் ஆக கூடாது அவ்வளவுதான், ஆனா இந்த விஷ்ணு தான் ஓவர் டூ பண்ணிட்டு இருக்கான், நீ நானும் சேர்ந்து அவனை குத்தலாம், நீ என் கூட சேர்ந்துக்கிறியா அப்படின்னு வாக்கெடுப்பு நடத்திட்டு இருக்கான். இப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணாங்க. ஆனா ஃபைனலி ஆனாலும் விஷ்ணு நல்ல பையன் தாங்க அப்படின்னு மாயாவை வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ மாயாக்கு விஷ்ணுவை பிடிக்காது அப்படின்றதுக்காக மட்டுமே வெறுப்பேத்திட்டு இருக்காங்களோ அப்படின்லாம் தோணல, அதையும் தாண்டி வேற ஏதாவது ரீசன் இருக்குமோன்னு தோணுது. உங்களுக்கும் அது தோணுச்சா அப்படியா இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. விஜய் வர்மா அனன்யா யுகேந்திரன் இவங்க மூணு பேர் தான் உள்ள வர்ற மாதிரி செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா யார் வரப்போறாங்க அப்படின்றது வீக்கெண்ட்ல தான் தெரியும். அட் த சேம் டைம் உள்ள இருந்து மினிமம் ரெண்டு பேராவது போயிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க, அதுவும் நாளைக்கு தான் தெரியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஜஸ்ட் 24 hours தானே, கன்ஃபார்ம் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஏற்கனவே எபிசோட் ரொம்ப மொக்கையா போயிட்டு இருக்குது, இந்த பீசுங்களை வச்சு சம்பவம் எதிர்பார்க்கறதெல்லாம் வேஸ்ட்ன்றது தெரிஞ்சு போச்சு, சோ அட்லீஸ்ட் அமௌண்ட் ஆவது பெருசா பாப்போம் அப்படின்னு சொல்லி வாரத்துக்கு ஒரு நாள் ஏதாவது ஒன்னு ப்ரமோட் பண்ணி விட்டுறாங்க. அந்த வகையில் இந்த ஃபேனை ப்ரமோட் பண்ணி ஒரு 15 நிமிஷம் ஓட்டிட்டாங்க. சரி பேலன்ஸ் 15 நிமிஷம் இருக்குது, அதுலயாவது ஏதாவது கண்டென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, சரி யாரெல்லாம் இந்த வாரம் அழுவுல வந்து அழுவுங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட கதையை சொல்ல வச்சு மீதி 15 நிமிஷத்தை முடிச்சு விட்டாங்க. அதுல நம்ம பிராவோ ஒரு ஆணால நான் பாதிக்கப்பட்டேன், அதனாலயே பயந்துட்டு இந்தியால இருந்து ஓடி போய் துபாயில செட்டில் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. நம்ம மணி தன்னோட அப்பா இறந்ததை பத்தி சொல்லி ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருந்தாரு. அண்ட் நம்ம விஷ்ணுவும் தன்னோட சித்தப்பாவை பத்தி வருத்தப்பட்டு பேசிட்டு இருந்தார். அப்போ நம்ம மணி ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதிட்டு இருந்தாரு. அண்ட் தன்னோட அழுகையை வெளியே காட்டக்கூடாதுன்னு சொல்லி குனிஞ்சு குனிஞ்சு எழுதிட்டு இருந்தாரு. அப்போ நம்ம பூர்ணிமா வந்து சொல்றாங்க, எதுக்கு நீ இப்படி மறைஞ்சு மறைஞ்சு அழுகுற, அழுகுறதா இருந்தா எல்லாத்தையும் மூஞ்ச காமிச்சு அழுவு, இதுல என்ன வெக்கம் அப்படின்னு தனக்கு பிடிக்காத மணிக்கு அட்வைஸ் கொடுத்தது மட்டும் இல்லாம அவரோட மனசுல ஒரு சின்ன இடத்த பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்ணத்தையும்
ஆரம்பிச்சு கிள்ளி சர்ச் வெயிட் அப்படின்ட்டு போயிட்டாங்க. இதை பார்த்த ரவீனாக்கு ஐயோ ஐயோ என்னோட ஆளும் எல்லா கேர்ள்ஸும் சுத்தி உட்காந்துக்கிட்டு இவ்வளோ அழகா பேம்பர் பண்றாங்களே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரியே மணி முஞ்சியும் பூர்ணிமா முஞ்சியும் மாறி மாறி பாத்துட்டு இருந்தாங்க. சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நமஸ்தே நமஸ்கார்.